இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ், குழந்தையுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வீடியோக்கள் பார்க்கலாம். சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சொத்தை பற்கள் உண்டாக முக்கிய காரணம் என்னவென்றால் இனிப்பு உணவுகளை அதிகமாக சாப்பிடுவதுதான். இதற்கு உணவு உண்ட பிறகு வாயை நன்றாக கொப்பளிப்பதும் அவசியம். பற்களில் தங்கியுள்ள உணவுகளினால் பாக்டீரியாக்கள் வளர தொடங்கிவிடும். இதனால் பற்களும் சொத்தையாகிவிடும். இந்த சொத்தை பற்களை ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டுவிட்டால் காலப்போக்கில் பற்களில் பெரிய ஓட்டை விழுந்துவிடும். மேலும் அது ஈறுகளின் மீது பரவியும் விடும். இதற்காக நீங்கள் பற்களை பிடுங்கி எடுக்க வேண்டியது என்பதில்லை. உங்களுடைய அன்றாட வாழ்வில் சில மாற்றங்களையும் சில வீட்டு வைத்திய குறிப்புகளையும் நீங்கள் பின்பற்றினாலே போதுமானது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் ஒன், சுவிங்கம். சுகர் ஃப்ரீ சுவிங்கம்மை உணவு உண்ட பிறகு வாயில் இட்டு மெல்லலாம். இது வாயில் உள்ள பீகச் அளவை சமநிலையை கொண்டு வரும். இதனால் பல்வலி, பல் சொத்தை ஆகியவற்றிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இரண்டாவது, ஆயில் புள்ளி. தினமும் காலையில் நல்லெண்ணெயில் வாயை ஊற்றி 10 நிமிடங்கள் ஆயில் புள்ளி செய்து வரலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் பற்களின் சொத்தையாவதை தடுக்கலாம். பற்களின் ஆரோக்கியத்துடன் சேர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படும். மூன்றாவது, இஞ்சி சாறு. இஞ்சி சாற்றை லேசாக சூடுபடுத்தி வாய் கொப்பளித்து வர பல்வலியும் குறையும். அதே போல சுக்கு பொடியை வலியுள்ள இடத்தில் வைத்து அழுத்தி விடவும். சுக்கு வீக்கத்தில் உள்ள கெட்ட நீரை உறிஞ்சி பல்வலியையும் போக்கும். நான்காவது, கால்சியம் உணவுகள். பல்வலி உள்ளவர்கள் அதிக சூடான அல்லது அதிக குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கவும். கால்சியம் சத்துள்ள, கால்சியம் நிரம்பிய உணவு வகைகளான உணவுகளை உண்ணவும். நெல்லிக்காய், பால், வெண்ணெய், எலுமிச்சை போன்றவற்றை முறையாக உண்டு வர பற்களை பலப்படுத்த முடியும். ஐந்தாவது, கொய்யா இலை. கொய்யா இலைகள் வாய் துர்நாற்றத்திற்கும் பல்களின் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. 2 இலைகளை பறித்து வாயில் போற்று மென்று அதன் சாறை வாயில் சில நிமிடங்கள் இருக்கும்படி செய்யுங்கள். ஆறாவது, ஐஸ் கட்டி. ஐஸ் கட்டிகளை எடுத்து பல் வலி உள்ள இடத்தில் வைத்து எடுத்து சிறிது நேரத்தில் பல் வலியும் குறைந்துவிடும், வீக்கமும் வற்றிவிடும். 7வது, மஞ்சள் தூள். மஞ்சள் தூளை பாதிக்கப்பட்ட பற்களில் தடவி 5 நிமிடம் கழித்து வெதுவெதுப்பான நீரில் கலப்ப வேண்டும். இது சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்பட்டு கிருமிகளையும் அழித்துவிடும். 8வது, வேப்பிலை. வேப்பிலை சாறினை சொத்தை பற்களின் மீது தடவி 10 நிமிடம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் வாயை கொப்பளிக்க வேண்டும். முடிந்தால் தினமும் வேப்பங்குச்சியை கொண்டு பற்களை துளைக்கி வந்தாலும் சொத்தை பற்களை போக்கலாம். கடைசியாக, உப்பு தண்ணீர். தினமும் பல் துளக்கும் முன்னர் வெதுவெதுப்பான தண்ணீரில் சிறிதளவு உப்பை சேர்த்து வாய் கொப்பளிக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களது பற்களின் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும். மூன்றுகளையும் உணவு உண்ட பின் இவ்வாறு நீங்கள் செய்வது உங்களுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கும். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்க வந்து ஃபேஸ்புக்ல பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த பேஜை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.